அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை மோன்சன் ஜோசப், மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவண்ணாமலை. நாம் கொரோனாவில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவவும், முகக்கவசம் அணிந்து கொண்டு மற்ற இடங்களுக்கு செல்லவும், எங்கு சென்று விட்டு வந்தாலும் கட்டாயம் நீங்கள் மறுபடியும் தன் கைகளையும் முகத்தையும் நன்கு சோப்பு போட்டு கழுவவும், முகத்தின் அருகில் வந்து நம் கைகளை எடுத்து செல்ல வேண்டாம் என்பதையும், நல்ல உணவினை உட்கொள்ளுமாறும், சத்தான உணவினை காய்கறிகளை பழங்களை உட்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நல்ல ஒரு சத்தான உணவுகள் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள் என்ன செய்யும், உண்டாக்கும். அந்த வைரஸை வந்து நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணாது, அது நம்ம உடம்புல அந்த வைரஸ் தாக்காது அப்படிங்கிறதுக்காக இது சொல்றாங்க. கட்டாயம் நீங்க செய்யுங்க. அது மட்டும் அல்லாமல் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். கட்டாயம் படிப்பிற்காகவும் மற்ற உங்களுடைய நல்ல செயல்களுக்காகவும் இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாம் 10ஆம் வகுப்பில் உள்ள இலக்கணம் பொது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். இப்ப நம்ம 10ஆம் வகுப்பில் உள்ள பொது என்ற ஒரு இலக்கணத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். முதல்ல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து ஏற்கனவே படிச்சு 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 கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் என்னன்னு பாருங்க, இரு திணைகள். மிஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மிஸ் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு 10ஆம் வகுப்புலயும் இது வந்து போர்ஷனா என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பார்த்துதாகணும். என்ன இரு திணைகள் நீங்களே சொல்லுங்க. உயர்திணை ஒண்ணு, அக்ரிணை ஒண்ணு. உயர்திணை ஒண்ணு, அக்ரிணை ஒண்ணு, இல்லையா? பாருங்க, இப்ப உயர்திணை என்ன, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம எல்லாம் உயர்திணைகள். என்ன நம்ம தான் உயர்திணைகள். அப்ப ஆணை குறிப்பது உயர்திணை, பெண்ணை குறிப்பது உயர்திணை, நம்ம எல்லாரையும் சேர்த்து மக்கள்னு சொல்றோம் பாத்தியா, அந்த விஷயமும் உயர்திணை தான். அடுத்தது பாருங்க அக்ரிணை. இப்ப என்ன, மரம் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்கு, இல்ல வேற ஏதாவது புழு பூச்சி பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு சொல்றோம், இல்ல வேற ஏதாவது உயிரினங்கள் சொல்றோம், ஆடு மாடு கோழி குதிரை புறா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்றோம். இந்த மாதிரி இருக்கின்ற மக்கள் அல்லாத பிற உயிர்களை குறிப்பதும் அக்ரிணை தான். மக்கள் அல்லாத பிற உயிர்களை குறிப்பது அக்ரிணை. அது மட்டும்தான் அக்ரிணையா, கிடையாது. கல்லு மண்ணு இந்த மாதிரி உயிரே இல்லாத பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையும் குறிப்பது தான் என்னது, அக்ரிணை. இப்ப உயர்திணையில நம்ம ஏறுனே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், உயர்திணையில பாருங்க மக்களை குறிப்பது உயர்திணை. அதாவது உயர் நம்ம எல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் இது உயர்திணை அப்படின்றது. யோசிக்கிற திறனை இருக்கு இல்லையா, ஆறு அறிவு இருக்கு, ஆறாவது அறிவு இருக்குது நமக்கு அப்படிங்கறதுனால நம்மள உயர்திணையில வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் விலங்குகள் கூட பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்கச்சக்க விஷயங்கள் நம்மளை விட எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுது, செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் பாருங்க அதெல்லாம் வந்து அக்ரிணையை தான் சாரும். எது அப்படின்னு சொன்னா, இந்த மக்கள் இல்லாத உயிர்களும் உயிரற்ற பொருட்களும் வந்து எதில் சேரும், அக்ரிணையில சேரும். அப்ப திணை எத்தனை வகைப்படும், திணை இரண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அக்ரிணை என்று திணை இரு வகைப்படும். அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. இங்க பாருங்க ஐம்பால் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா. ஒன்று ஆண்பால், ரெண்டு பெண்பால், மூன்று பலர்பால், நான்கு ஒன்றன் பால், ஐந்து பலவின் பால் என்று. என்ன பால் எத்தனை வகைப்படும், ஐந்து வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும், ஐந்து வகைப்படும். இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆண் பால் ஒரு எடுத்துக்காட்டு நீங்களே கொடுங்க. நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆண் மருதன் ஆணை குறிப்பது. உங்க வீட்டுல உங்களுக்கு எல்லாம் அண்ணன் இருப்பாங்க இல்ல, தம்பி இருக்கலாம். அப்ப தம்பி ஆண்பால். தம்பி, தம்பி எங்க சென்றான், தம்பி கடைக்கு சென்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஆண்பாலா பெண்பாலா, அப்ப தம்பி என்பது ஆணை குறிக்கின்ற சொல் இல்லையா. பாருங்க பெண்பால் சொல்லுங்க நீங்களே ஒரு எடுத்துக்காட்டு. மஞ்சுளா பெண்ணை குறிக்கின்ற சொல் இல்லையா, பெண்ணை குறிக்கின்ற ஒரு பெயர். பெண்ணை குறிக்கின்ற பெயர் மஞ்சுளா என்பதால் இது பெண்பால். மஞ்சுளா எங்கு சென்றாள், சென்றாள் அப்படின்னா வரணும்.
மஞ்சுளா எங்கு சென்றான் அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா. ஏன்னா மஞ்சுளா என்பது பெண்ணை குறிக்கின்ற ஒரு பெயர். இன்னொன்னு பாருங்க, அவள் அக்காலா தங்கையா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப தங்கை அப்படின்னு சொல்லிட்டு தங்கை அங்கு சென்றாள் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தை ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம்ப்பா, தங்கை கடைக்கு சென்றாள் அப்படின்னு எழுதுவோம். தங்கை கடைக்கு சென்றான் அப்படின்னு எழுத மாட்டோம். ஏன்னா தங்கை என்பது எது, பெண்பால் சார்ந்த ஒரு விஷயம். அதனால செஞ்சால் தான் போடுவோமே தவிர செஞ்சான்னு நம்ம போட மாட்டோம். அதான் பாருங்க, தங்கை என்பது பெண்ணை குறிக்கின்ற ஒரு சொல். தங்கை பெண்பாலை குறிக்கும். ஆண்பால் வந்து வெறும் பேரை மட்டும் குறிக்காது, அண்ணன் தம்பி இதையும் சேர்த்து குறிக்கும். அதே மாதிரி பெண்பால் பாருங்க, வெறும் பெயர் மஞ்சுளா அமுதா அப்படிங்கிற பெயரை மட்டும் குறிக்காது. என்ன அக்காலா தங்கையா என்ற விஷயத்தையும் சேர்த்து குறிக்கும் பொழுது இது பெண். அடுத்தது பாருங்க, பலர்பால் என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கலாம். மக்கள், யாரு மக்கள், மக்கள் என்பது பலர்பால். அரசர்கள், சிற்றரசர்கள் இதெல்லாமும் கூட சேர்ந்து பலர்பாலை தான் குறிக்கும். அடுத்தது பாருங்க, இது மூன்றுமே, இந்த மூன்றும் உயர்தினை சார்ந்தது. ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த மூன்றும் உயர்தினை சார்ந்தது. அடுத்தது பாருங்க, அக்ரணை சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒன்றன் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றன், அப்ப இந்த வார்த்தை ஒன்றன்னு சொன்ன உடனேயே ஒன்றை குறிக்கின்றது அப்படின்னு நமக்கு மனசுல நிக்குது இல்லையா. ஒன்றன் என்பது ஒன்றை குறிக்கின்றது. அப்ப என்ன பாருங்க, என்ன எழுதலாம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. அதாவது உயிர் இருக்கிற ஒரு விஷயமா சொல்லலாம், உயிர் இல்லாத விஷயத்தையும் சொல்லலாம். எதுல அக்ரினில உயிர் இருக்கிற விஷயம், அதாவது மக்கள்லாம் இல்லாம உயிர் இருக்கிற விஷயம், உயிர் இல்லாத விஷயமும் சொல்லலாம். அப்ப ஒரு மரம் சொல்லலாம், ஒரு புறா சொல்லலாம், அந்த மாதிரி இல்லையா. பாருங்க, மரம் ஒரு மரம் தான், ஒரு மரம் தான், அதனாலதான் ஒன்றன் சரியா. புறா ஒண்ணுதான். இது ரெண்டுக்குமே, மரத்துக்கும் உயிர் இருக்கு புறாக்கும் உயிர் இருக்கு இல்லையா. இப்ப உயிர் இல்லாத ஒரு விஷயம் பாருங்க, மலை. மலைக்கு உயிர் இல்லை, அதனால இது ஒன்றன் பால். ஒரு மலை தான், இங்க பாருங்க, ஒரு மரம் தான், ஒரு புறா தான், ஒரு மலை தான், ஒண்ணுதான் சொல்ல வரும், அதனால இது ஒன்றன் பால். இப்ப பலவின் பால் பார்க்க போறோம். பல அப்படின்னு வந்துருச்சு பாருங்க, நல்லா வார்த்தை கவனிங்க. என்ன இருக்கு, பல. பல அப்படின்னா நிறைய அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பாருங்க, ஆடுகள், மாடுகள், மலைகள். மலைகள்னா இந்த ஒரு மலை மட்டும் கிடையாது, எக்கச்சக்க மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல, மலைகள் தொடர்ந்து 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 ஜாயின்ல போயிட்டே இருக்கிறதுனால தான் மலைகள் அப்படின்னு சொல்றோம் நம்ம இல்லையா. ஒரே மலை, இப்ப திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரே மலை தான், அதை சுத்தி வேற எந்த ஜாயிண்டுமே இல்லை, அப்படியே சுத்தி வந்துடலாம் நம்ம, ஒரே மலை தான். ஓகேவா, இந்த மாதிரிதான். இப்ப பலவின் பாலுக்கு பாருங்க என்ன, ஆடுகள், சாரி மலைகள், ஆடுகள், மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பலவின் பால் சொல்லலாம். நல்லா கவனிங்க, இரு திணைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை. ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த மூன்றுமே உயர்தினை சார்ந்த ஐம்பால்ல மூன்று. ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணை சார்ந்த ஐம்பால்ல இரண்டு சரியா. இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றன் பால் வந்து ஒரு ஒரு அக்ரிணை சார்ந்த ஒரே விஷயம், அக்ரிணை சார்ந்த ஒரு விஷயம் சொல்றது. பலவின் பால்னா அக்ரிணை சார்ந்த நிறைய விஷயங்களை சொல்றது. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, மூவிடங்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று மூவிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு விஷயம் பாருங்க. இடம் வந்து என்ன அப்படின்னு சொன்ன, மூவிடங்கள்,
தன்மை முன்னிலை படர்க்கை என்று இடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுதான் அந்த மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மையில பெயர் வினை வந்தா எப்படி வரும், முன்னிலையில பெயர் வினை வந்தா எப்படி வரும், அப்புறம் படர்க்கையில பெயர்களும் வினைகளும் வந்தால் அந்த சொல் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, தன்மையில இது மூணுமே இடங்கள் இல்லையா, தன்மை முன்னிலை படர்க்கை இடங்கள். தன்மையில தன்மை பெயர்கள் வந்தால், தன்மை பெயர்கள் அப்படின்னு பார்த்தா தன்மைன்னு சொல்லும் போதே அங்க ஒரு தனிமை இருக்கிறத நீங்க உணரலாம் இல்லையா. பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, நான் யான், யான் குழலை ஊதினேன் இல்ல வாசித்தேன் அப்படின்னு. நான் யான் நாம் யாம் என்பன தன்மை பெயர்கள், தன்மை பெயர்கள். அடுத்தது பாருங்க, தன்மை வினைகள் என்ன பார்க்க போறோம். இப்ப தன்மையில வினைகள், வினைனா என்ன, ஒரு செயலை என்ன செய்யறோம் இல்லையா, அதுதான் வினைகள். என்ன, நான் நடந்தேன், ஓடின இல்ல பாட்டு பாடின, இப்ப உங்களுக்கு பாடம் நடத்துற இல்லையா, அப்ப நடத்துகிறேன் அதுவும் ஒரு வினைதான். சொல்லி தர்றது, சொல்லி கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன் அதுவும் வினைதான். பாருங்க, தன்மை வினைகள் என்ன அப்படின்னு பாருங்க. தன்மை வினைகள்ல இந்த சொல் எப்படி மாறுது, வந்தேன் வந்தோம், இதெல்லாம் தன்மையில இருக்க வினைகள் ஓகேவா. அடுத்தது பாருங்க, முன்னிலை. இப்ப முன்னிலை பெயர்கள் என்ன, முன்னிலை வினைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நிறைய நீங்க படிச்சுட்டீங்க 9ஆம் வகுப்புலே, நீ நீர் நீவீர் நீங்கள், இது எல்லாமே முன்னிலையை குறிக்கின்றதுதான் அப்படின்றது நீங்க 9ஆம் வகுப்புலே படிச்சுட்டீங்க. பாருங்க, நீ நீர் நீவீர் நீங்கள் இது எல்லாமே முன்னிலை தான். நீ அப்படின்னு சொல்லும் போது நீ நேற்று எங்க இருந்து வந்த அப்படின்னு நம்ம கேக்குறோம், நான் சொல்ல மாட்டோங்க நீ அப்படின்னா. நீங்கள் நேற்று எங்கிருந்து வந்தீர்கள், கொஞ்சம் மரியாதை கொடுத்து வேற மாதிரி, இல்ல நிறைய பேரை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் நேற்று எங்கிருந்து வந்தீர்கள், நீவீர் கூறியது யாது நம்ம சொல்றோம், நீவீர் கூறியது யாது அப்படின்னு. அப்ப அங்க நீவீர், நீர்தானே அங்கே சென்று விட்டு வந்தது, நீர்தானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. பாருங்க, நீர்தானே அப்படின்னு நம்ம கேக்குறோம்ல, அதுதான் இது. நீ நீர் நீவீர் நீங்கள் இதெல்லாம் முன்னிலை பெயர்கள். இப்ப முன்னிலை வினைகள்ல எப்படி வருது அப்படின்னு சொன்னா, நடந்தாய், நடந்தேன்னு சொன்னா நானு, முன்னாடி இருக்கிறவங்க போறாங்க அப்படின்னா நீ நடந்தாய், நீவீர் நடந்தீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதான் பாரு, நடந்தாய், வந்தீர், பாரு நீங்க தான் வந்தீர்கள் இல்லையா, நீங்கள் வந்தீர். நீங்க வந்து இதுல சொல்றதை விட எப்படி சொல்றது, நாம தன்மையில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்தேன் சொல்லிருக்கோம். அப்ப நம்ம முன்னிலையில சொல்றோம் அப்படின்னா பாருங்க வந்தீர், புரியுதா, இதுதான் வித்தியாசம். பாருங்க அடுத்தது படர்க்கை. படர்க்கை பெயர்கள்ல எப்படி வரும், படர்க்கை வினைகள்ல எப்படி வரும். இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டோம், தன்மை பார்த்துட்டோம், முன்னிலை பார்த்துட்டோம், இப்ப நம்ம படர்க்கைய பார்க்கிறோம். பாருங்க, படர்க்கை பெயர்கள்ல அவன் அவள் அவர் அது அவை இது எல்லாமே என்ன, எது இதெல்லாம், அவன் அவள் அவர் அது அவை இதெல்லாம் வந்து படர்க்கையின் பெயர்கள் சரியா. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, படர்க்கை வினைகள்ல இப்ப நம்ம அதுக்கு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் கொடுக்க போறோம். அவன் வந்தான், அவள் சென்றாள், புரியுதா நான் சொல்றது. படித்தனர், பேசினார்கள், பறந்தன, இதெல்லாம் வந்து படர்க்கையினுடைய வினைகள். என்ன, எல்லாரும் சேர்ந்துதான், நிறைய பேர் சேர்ந்துதான் படித்தனர், பேசினார்கள், எல்லாரும் சேர்ந்துதான் பேசினார்கள், பறந்தன. அப்ப ஒரே ஒரு புறா மட்டும் பறக்குதுன்னா பறந்தது அப்படின்னு சொல்லுவோம். இங்க நிறைய புறாக்கள் வந்து சேர்ந்து பறக்குது அப்படின்னும் போதுதான் பறந்தன அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறோம். பாருங்க, ஒரு பெயரும் வினையும் வந்து தன்மை முன்னிலை படர்க்கையில எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம். இன்னொரு தடவை பாருங்க, தன்மை பெயர்கள்ல நான் யான் நாம் யாம்
வினைகள்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வந்தேன் வந்தோம். முன்னிலை பெயர்கள்ல பாத்தீங்கன்னா நீ, நீவீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள் பாருங்க, நடந்தாய், நடந்தாய், வந்தீர். இதெல்லாம் படர்க்கை பெயர்கள் பாருங்க, அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள் பாருங்க, வந்தான், சென்றாய், படித்தனர், பேசினார்கள், பறந்தனர். இதுதான் படர்க்கையினுடைய வினைகள் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்னங்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்ப நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வழு வழாநிலை. இதைதான் நம்ம பார்க்க போறோம். வழுனா என்ன, வழாநிலைனா என்ன? ரொம்ப அழகா சொல்லலாம். நீங்க சின்ன வயசுல இருந்தே வந்து குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தைங்க வந்து நான் நாளைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும், நேத்து நேத்து அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லும் இல்லையா. நாளைக்கு தான் நான் நாளைக்கு போனேன், எப்போ போனேன், நேற்று போனேன் அப்படின்னு சொல்லாது குழந்தைங்கள்லாம், நாளைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும். இது இலக்கண முறை இல்லை, தவறு. இருந்தாலும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் வழு என்பது இலக்கணம் முறைப்படி இல்லாமல் சொற்றொடர்கள் தவறாக அமைவது. வழாநிலை அப்படின்னு சொன்னால் இலக்கண முறைப்படி சொற்றொடர்கள் அமைவது வழாநிலை. அதை ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திணையில எப்படி வருது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். செழியன் என்பது என்ன? ஆண்பாலை குறிக்கின்ற சொல். செழியன் என்பது ஆண்பாலை குறிக்கின்ற சொல். அதோட ஒரு வினை சேருது, வருதல் என்பது வினை இல்லையா. இங்க வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறா சரியா நீங்களே சொல்லுங்க பாருங்க. அப்ப இது வழு ஏன் அப்படின்னா இங்க என்ன வரணும், செழியன் என்பவன் ஆண் என்பதால் வந்தான் என்றுதான் இருக்கணும். இங்க பாருங்க, வழாநிலை இல்ல இருக்கு பாருங்க, செழியன் வந்தான். இது வழாநிலை, இது இலக்கண முறைப்படி அமைந்திருக்கின்றது. இது இலக்கண முறைப்படி அமையாமல் இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, பால்ல கண்ணகி உண்டான் இருக்கு. உண்டான் என்பது சரியா? அப்ப கண்ணகி என்பது பெண்ணை குறிக்கின்ற பெயர் இல்லையா. பெண்ணை குறிக்கின்ற ஒரு சொல், ஒரு பெயர். அதனால உண்டாள்னு தான் இருக்கணும். கண்ணகி உண்டாள் என்பதுதான் சரி. பாருங்க, கண்ணகி உண்டாள், இது வழாநிலை. இங்க வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க வந்து வேற ஏதாவது ஆணை குறிக்கின்றது. இப்ப அமுதீஸ்வரன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமுதீஸ்வரன் உண்டான், அமுதீஸ்வரன் உண்டான், கரெக்ட். அப்ப அமுதீஸ்வரன் உண்டால் அப்படின்னா அது வழுநிலை. அமுதீஸ்வரன் உண்டால் அப்படின்னு வரலாமா? வரக்கூடாது. ஏன்னா அமுதீஸ்வரன் என்பது ஆணை குறிக்கின்ற ஒரு சொல், அதுதான். பாருங்க, இடத்துல இப்பதான் நம்ம பார்த்தோம், என்ன இடங்கள் பார்த்தோம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இது மூணையுமே நம்ம பார்த்தோம். இப்ப நீ அப்படின்னு சொல்லியாச்சு. நீ என்பது முன்னிலை குறிக்கின்றது. நீ, நீர், நீவீர், நீங்கள், இது எல்லாமே முன்னிலை. அப்ப வந்தேன்னு வருமா? வராது. அப்ப இங்க பாருங்க, நீ வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரணும்? நீ வந்தாய்னு தான் வரணும். இங்க பாருங்க, நீ வந்தாய். வந்தாய் என்பது முன்னிலையை குறிக்கின்ற சொல். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லையா. அடுத்தது பாருங்க, காலம். காலத்துல எப்படி வழு வருது, வழாநிலை வருது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். நேற்று இப்பதான் நான் சொன்னேன், சின்ன குழந்தைங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீ எப்போ வருவ அப்படிங்கிறது தான் நான் நேற்று வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் இப்போ தான் சொன்னேன். பாரு பாருங்க, நேற்று வருவான். அப்போ எப்படி சொல்லணும் பாருங்க, நேற்று வந்தான்னு தான் சொல்லணும். இப்போ வருவான் என்பது எதிர்காலத்தை குறிக்கின்ற சொல். இங்கே வந்தான் என்பது ஏற்கனவே வந்துட்டான், இறந்த காலத்தை குறிக்கின்ற சொல். இதுக்கு நடுவுல என்ன காலம் இருக்கு? நிகழ்காலம். அப்ப வருகின்றான் அப்படிங்கறதா நிகழ்காலம். இது நானா உங்களுக்கு சொல்றேன். என்ன இங்க பாருங்க, காலத்தை குறிக்கின்றதுல நேற்று வருவான், வருமா? வரவே வராது. என்ன, நேற்று வந்தான்னு தான் வரணும். அப்ப என்ன வரலாம் இந்த வருவானுக்கு? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நாளை வருவான். ஏன்னா இது என்ன காலம்? வருவான் என்பது எதிர்காலம், சரியா? இனிமேட்டுதான் வரப்போறான். அடுத்தது இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, வினால பார்க்கலாம். ஒரு விரலை மட்டும் காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்ப நான் இந்த ஒரே ஒரு விரலை காட்டி இது சிறியதா பெரியதா அப்படின்னு நான் உங்களை கேக்குறேன். என்ன,
இப்படி நான் ஒரு விரலை மட்டும் காட்டி கேட்டா கரெக்டா உங்களால கரெக்டா பதில் சொல்ல முடியுமா எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா இப்ப இரண்டு விரல்களை காட்டி எது இதில் பெரியது எது சிறியது அப்படின்னு நான் கேட்கிறேன் இப்ப நீங்க கரெக்டா சொல்லுவீங்க இந்த இந்த விரல் வந்து சிறியது மோதிர விரல் வந்து பெரியது அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க அப்ப ரெண்டு கொடுத்துட்டு எது பெருசு சிறுசுன்னு கேக்குறதுதான் கரெக்ட் ஒன்னே ஒன்ன காமிச்சுட்டு எது பெரியது எது சிறியதுன்னு கேட்டா தவறான ஒரு வினாவை நம்ம எழுப்புறோம் அப்படிங்கறதுதான் சரி இல்லையா பாருங்க விடை என்ன வினா அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் கண்டிப்பா குழப்பம்தான் வரும் அதனாலதான் இது வழு அப்படின்னு நம்ம கேட்க கூடாது வழா நிலையில பாருங்க இரு விரல்களை காட்டி எது பெரியது எது சிறியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேக்குறாங்க இது மிக மிக சரி என்ன நமக்கு குழப்பத்தை ஒரு வினா நம்ம கேக்குறாங்க அப்படின்னா அந்த வினாவானது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது அந்த கேள்வி நமக்கு கரெக்டா புரிஞ்சா மட்டும்தான் நம்ம பதில் என்ன பண்ண முடியும் சரியா சொல்ல முடியும் அதனால வழு வழா நிலையில எப்படி வினா அமைஞ்சதுன்றதை இப்ப நம்ம பார்த்தோம் அடுத்தது பாருங்க விடை விடையில பாருங்க கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேக்குறேன் ஏன் நீ நேத்து ஸ்கூலுக்கு வரல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா நீ ஏன் ஸ்கூலுக்கு வரலையோ அதான் நீ சொல்லணும் இல்லையா வேற எதுவும் தப்பான ஒரு பதில என்ன பண்ணக்கூடாது அதுக்கும் இதுக்கும் பொருத்தமே இல்லாத ஒரு பதில நீ சொல்லக்கூடாது அதே மாதிரிதான் கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில நீ என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் இருக்க கூடாது கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வழா நிலையில பாருங்க கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டா கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு மிகச்சரியா பதில் அமையுது அப்ப விடையில வந்து வழு நிலையில எப்படி வருது அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் வந்து அந்த கேள்விக்கு சம்பந்தமே படாம அமையறது சில நேரங்களில் நம்ம கூட இந்த மாதிரி ஒரு சில தவறுகள்லாம் செய்வோம்ல நம்ம வேற ஒரு கேள்வி படிச்சிருவோம் ஆனா நம்ம பதில் எழுதும் போது பார்த்தோம்னா டக்குன்னு நமக்கு சுத்தமா மறந்து போயிடும் ஏன்னா நம்ம ஒழுங்கா நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் சில கேள்விகள்லாம் நமக்கு என்னவாகும் புரிய வரும் சுத்தமாவே நம்ம வேற பதில் எழுதிட்டோம் அதுக்கப்புறமேட்டா யோசிப்போம் அச்சுச்சோ நம்ம இப்படி ஒரு பதில் எழுதிட்டோமே இதுக்கு நான் படிச்சேன் கரெக்டா தான் ஆனா நான் கொஞ்ச நேரத்துல வந்து இதுக்கு பதில் அதுதானான்னு குழப்பத்தில் எழுதிட்டேன் சுத்தமா சம்மந்தமே இல்லாம எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ட்விஸ்ட் ஆயிடும் இல்லையா இதுக்குதான் அடிக்கடி வந்து ரிவிஷன் பண்ணணும் நம்ம அடிக்கடி புக்குங்களை என்ன பண்ணணும் பிரிச்சு பார்க்கணும் அப்பதான் நம்ம கரெக்ட் ஆன்சர் எழுத முடியும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க இப்ப இதுக்கு இந்த கேள்விக்கும் இந்த விடைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருப்பதனால் இது வழு உடைய விடை அடுத்தது பாருங்க இது கேள்விக்கும் பதிலுக்கும் சரியாக சம்பந்தம் இருப்பதனால் இது வழா நிலையில் ஓகேவா அடுத்தது பாருங்க மரபுல எப்படி வருது வழுவும் வழா நிலையும் மரபுல எப்படி வருது அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு நிறைய ஒரு மரம் இருந்தா தென்னை மரம் சொல்றோம் நிறைய மரங்கள் இருக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும் தென்னைய போயிட்டு தோட்டத்துல சொல்லக்கூடாது அது மரபு வழி கிடையாது கன்றுகள்னா எப்படி வரணும் பிள்ளைனா அணில் பிள்ளைன்னு தான் சொல்லணும் அணில் பிள்ளை தான் சொல்லணும் இல்லையா கீரி பிள்ளை தான் சொல்லணும் கீரி குட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா இதெல்லாம் தான் வந்து மரபு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி இருக்க மரபு சார்ந்த விஷயங்கள்ல தென்னந்தோட்டம்னு வரக்கூடாது தென்னந்தோப்பு தென்னந்தோப்புன்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இதுல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா மறுபடியும் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் திரும்ப 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 படிக்கணும் இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம் கரெக்டா எழுதி எனக்கு அனுப்பிடணும் நீங்க சரியா பாருங்க வழு நிலை என்றால் எப்படி வரும் ஒரு ஒன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது கண்டிப்பா இலக்கண முறை இல்லாமல் இலக்கண பிழையோட வருவதுக்கு பேரு தான் வழுநிலை வழா நிலை என்றால் இலக்கண முறைப்படி வருவதற்கு பேரு தான் வழா நிலை இங்க எந்த ஒரு பிழைகளும் இருக்காது எந்த திணைப்பால் என் இடம் எதுலையுமே பிழைகளே இருக்கவே இருக்காது வழா நிலை ஏன்னா இலக்கண முறைப்படி வருவது தான் வழா நிலை இதை இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் பாருங்க எது எதுலாம் வழு வழா நிலை வந்திருக்கு திணை பால் இடம் காலம் வினா விடை மரபு இதையெல்லாம் இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இப்ப நம்ம ஏற்கனவே வழு பார்த்துட்டோம் வழா நிலை பார்த்துட்டோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வழு அமைதி பார்க்க போறோம் பாருங்க வழு அமைதி என்னது வழு அமைதி வழு அமைதினா என்ன அப்படின்னு பாருங்க இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால்
ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி. இப்ப நான் வந்து ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை. என்னோட ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம், இல்லை என் மகளா கூட இருக்கலாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா 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 அப்படின்னு சொல்றேன், வாடா அப்படின்னு போடா வாடா, இதெல்லாம் வந்து ஆணுக்கு தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பால் இல்லையா. இருந்தாலும் பெண்ணுக்கும் நான் சேர்த்து என்ன பண்றேன், வாடா அப்படின்னு சொல்றேன். ஒரு ஆண் குழந்தைய வந்து வாடி என் செல்லம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சுறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து தவறுதல் தான். ஆனாலும் அது சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் எப்படி அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. இந்த வழுவமைதி எத்தனை வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி என்று ஐந்து வகையில இந்த வழுவமைதிய பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளோட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பார்க்கலாம், வாங்க பாருங்க. வழுவமைதி ஐந்து வகையில வரும் அப்படின்னு பாத்துட்டோம். திணையில வரும், பால், இடம், மரபு, காலம், இது எல்லாத்துலயுமே வரும் அப்படின்னு நம்ம பாத்துட்டோம். இப்ப மூன்று வகையை நம்ம பார்க்க போறோம், திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, மூன்றும் எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பாருங்க, திணை வழுவமைதி, ஒரு உயர்தனைய உயர்தனையா தான் சொல்லணும், அக்ரிணைய அக்ரிணையா தான் சொல்லணும். நாய் வந்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும், அந்த நாய் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தோன்னா அந்த நாய் வருது பாரு, அந்த நாய் வருது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் வரும்போது வந்து அந்த மனுஷன் வருது பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர் வருகிறார். நாய் அதாவது எப்படி சொல்றது, அக்ரிணைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அக்ரிணைக்கும், உயர்தனைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த உயர்தனைக்கும் சொல்லணும். அப்ப சில நேரங்கள்ல மாற்றியும் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப எப்படி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வளர்க்குற நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் செல்லம், என் பட்டு, இப்படிலாம் நம்ம கொஞ்சிற பழக்கம் இன்னமும் இருக்கு. செல்லம், பட்டு, இதெல்லாம் கொஞ்சிறது யாருதான், நம்ம உயர்தனையில இருக்க நம்ம குழந்தைங்களை தான். நம்ம குழந்தைங்களை எப்படி கொஞ்சிறோமோ அதே மாதிரி தான் என்ன பண்றோம், நம்ம அக்ரிணையில இருக்க உயிர்களையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன, அவனுக்கு சாப்பாடு வச்சியா, யாருக்கு, நான் வளர்க்குற அந்த நாய்க்குட்டிக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னது என்ன பிடிக்கும், இந்த மாதிரி பால் சோறு கொடுத்தாதான் பிடிக்கும், மீன் குழம்பு கொடுத்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் செஞ்சு கொடுத்தேன். இப்ப அவன் அப்படின்னு நான் சொல்றேன், ஏன் சொல்றேன், அந்த நாய்க்குட்டியை அவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு. அப்ப எனக்கு அந்த அளவுக்கு வந்து அதன் மீது பாசம் இருக்கு, அந்த பாசத்தின் மிகுதியால் அதுக்கு அந்த நாய்க்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு அப்பதில் என்ன சொல்றேன், அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுதான் திணை வழுவமைதி. அதாவது தவறாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால என்ன ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா, அதுதான் திணை வழுவமைதி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாக்கலாம். நம்ம பாருங்க, என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு சொல்றோம். பாருங்க, அக்ரிணையில இருக்கிற ஒரு விஷயம் உயிர்தினைக்கு ஆகி வந்திருக்கு. அக்ரிணையில இருக்கிற ஒரு விஷயம் உயிர்தினைக்கு ஆகி வந்திருக்கு. எப்படி அப்படின்னு பாருங்க, என் அம்மை வந்தால், அம்மை என்பது அம்மா, அம்மா வந்தா அப்படிங்கறத போயிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து அதன் மீது இருக்கிற அந்த பாசம், அந்த பாசத்தால நம்ம என்ன பண்றோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க, அம்மை என்பது கண்டிப்பா நம்ம அம்மா, உயர்தினை தான், நம்மளுடைய தாய் தான். ஆனா அதையே நம்ம ரொம்ப பாசமா வளர்க்குற மாட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம், என் அம்மை வந்தால். அப்ப அக்ரிணையானது என்ன மாறிடுச்சுங்க, உயர்தனையா மாறிடுச்சு. இருந்தாலும் இது இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், இதுதான் சொல்ல வராங்க. அடுத்தது பாருங்க, பால் வழுவமைதி, வாடா ராசா, வாடா தங்கம், வாடா கண்ணா நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு மகளை வந்து தாய் வந்து வாடா வாடா, ராசா என்பது ஆண் பால் பெயர், இதுல எந்த ஒரு குழப்பமும் வேணாம். வாடா என்பது ஆணை குறிக்கின்ற ஒரு வகையான சொல் தான். இப்ப வாடின்னு போட்டிருந்தா இங்க பெண்ணு, இங்க ராசா போடக்கூடாது, ராணி போட்டிருந்தாதான் பெண்ணுக்கு. ஆனா மகள் மீது கொண்ட அன்பினால் ஆண் பாலுக்கு உரியத பெண் பாலுக்கே அவங்க என்ன பண்றாங்க, சொல்லி அழைக்கிறாங்க. இதுவும் இலக்கண முறைப்படி தவறு என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழுவமைதி, பால் வழுவமைதி. இதுக்கு பேர் என்னது, பால் வழுவமைதி. அடுத்தது பாருங்க, இட வழுவமைதி,
மாறன் என்ற ஒரு ஒரு ஒருத்தர் வந்து தன்னைத்தானே வந்து புகழ்ந்துக்கிறார். என்னன்னு பாருங்க, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. அவர் அவரே சொல்லிக்கிறாரு, அப்ப நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒன்னு இன்னொரு பிளேஸ்ல வச்சு சொல்றாரு. என்னன்ன தன்மையில சொல்றதுக்காக பதிலு அவரே படற்கையில சொல்லிக்கிறாரு. இது இலக்கண முறைப்படி தவறு என்றாலும் இலக்கண ஆசிரியர்களால் சரியா சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். என்ன பாருங்க, இட வழுவமைதி, இந்த இடம் தன்மையில வரக்கூடியது எதுல வந்திருக்கு, படற்கையில வந்திருக்கு. ஆனால் இலக்கண முறைப்படி இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மூன்று விஷயம் நம்ம பார்த்துட்டோம். திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, இந்த மூன்றையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்ப பார்த்துட்டோம். அடுத்தது இன்னொரு ரெண்டு இருக்கு, அதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, நான்காவது ஐந்தாவது வழுவமைதி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல கால வழுவமைதி, நான்காவது கொடுத்திருக்கிறது கால வழுவமைதி. குடியரசு தலைவர் நாளை வருவார், இப்படிதான் அமையணும் இல்லையா? ஆனா குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி போட்டாலும் தவறு இல்ல. நாளை வருவார்ன்றது சரி அப்படின்னாலும், நாளை குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்று போட்டாலும் தவறு இல்லை என்று இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது பாருங்க, மரபு வழுவமைதி. என்ன மரபு வழுவமைதி? இப்ப காகம் கரையும் அப்படிதான் சொல்லணும், இல்ல மயில் அகவும் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி குயிலுக்கு வந்து கத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குயில் கத்துமா? கண்டிப்பா குயில் கூவும் அப்படின்றது தான் சரி. குயில் கூவும் அப்படின்றதுதான் மரபு சொல்ல கரெக்டானது. ஆனா கத்தும் குயிலோசை சற்றே வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாட்டை எழுதியிருக்காரு. இப்ப பாரதியார் வந்து இங்க குயில் வந்து கத்தும் அப்படின்னு போட்டிருந்தாலும் ஒரு கவிதை இயற்றுபவர் ஒரு கவிஞனால் இது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரிதான் இலக்கண முறைப்படியும் இது தவறு என்று இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இருக்கின்றது. என்ன சரியா? ஏன்னா என்னென்ன கரெக்டா வரணுமோ அதுதான் வந்து மரபு, காகம் கரையும், மயில் அகவும், குயில் கூவும் அப்படின்ற இடத்துல குயில் என்ன பண்ணும், கத்தோன்னு சொல்லிட்டு பாரதியார் எழுதியிருக்காரு. இருப்பினும் இது இலக்கண முறைப்படி ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாணவர்களே, இலக்கணம் புது என்பதை பார்த்து முடித்து விட்டோம். இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் வீட்டு பாடத்தை நீங்கள் நன்கு எழுதி அனுப்பவும். உங்கள் நேரத்தை வீணாக்காமல், காலத்தை வீணாக்காமல், முயற்சியோடு தினம் தினம் முயன்று படியுங்கள். மற்ற காரியங்களையும் தினம் தினம் முயன்று செய்யுங்கள். கட்டாயம் நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் என்று வாழ்த்தி அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.